வாமா, வழக்கம் போல இன்னைக்கும் லேட்டா? பஸ்ஸே கிடைக்கலப்பா, ஷேர் ஆட்டோ பிடிச்சு வர லேட் ஆயிடுச்சு. வண்டி எடுத்துட்டு போகும்னு சொன்னா கேட்டா தானே, ஷேர் ஆட்டோவும் பஸ்லயும் வந்தேன்னா இப்படிதான் லேட் ஆகும். தேங்க்யூ அக்கா. அப்படி எனக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வரமா, ஸ்பெஷல் காஃபி. ஓகே, அப்பாக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, நைட் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். எனக்கா வெயிட் பண்ணாதீங்க, நீங்க சாப்பிட்டு படுத்து தூங்கிடுங்க. ஓகே, நாலா சீக்கிரமா தூங்கிடுவேன்பா. அவன் தான் நைட் எல்லாம் கேம் ஆடிட்டு இருக்கான். நோ டாடி, இஸ் எ குட் பாய். சும்மா ஓகே, வரேன். பை டாடி. பை டா. அவனை நினைச்சாலே சிரிப்பு தாண்டி வருது. ஏய், சும்மா அவனை கிண்டல்லாம் பண்ணாத. அவனே பாவம். பாவமா? ஓஹோ, இவன் எப்படி தைரியமா வந்து உன்கிட்ட லவ் சொல்ல போறான்? அவனுக்கு ஒரு ஓரமா நின்னு உன்ன பார்த்தா மட்டும் போதும்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இல்ல, நீ வேணா பாரு. ஒரு நாள் வந்து எப்படி என்கிட்ட தைரியமா ப்ரப்போஸ் பண்ண போறான். ஆனா ஒண்ணு, நீ சொன்ன குவாலிட்டிஸ்லாம் அவங்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே இருக்கு. குவாலிட்டிஸா? என்ன குவாலிட்டிஸ்? மறந்துட்டியா? அதா ஒருத்த லவ் பண்றத ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்ல கூடாது, தயங்கி நிக்கணும், மறைஞ்சு நின்னு பார்க்கணும், காதல கண்ணால சொல்லாம சொல்லணும் அப்படினு கதை கதையா அலப்பியே. அவன் அத தான பண்றான். பேசாம ஓகே பண்ணிடு. ஏய், நீ வர போடி, வர வேலை இல்ல. தோடா மேடம், அப்படி என்ன வேலை செஞ்சு கிழிக்கிறீங்க? ஏன், அவனை பிடிக்கலையா உனக்கு? பிடிச்சிருந்தா என்ன? அப்ப உன்ன ஓகே சொல்லு. இல்ல வேணா, இங்க நிக்காதீங்க, இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாதீங்கன்னு ஸ்ட்ரைட்டா சொல்லிடு. இல்ல, எத்தனை நாள் தான் அவனும் ஓரமா நின்னு ஓரக்கனாலே பாத்துட்டு இருப்பான்? ஏய், அவ முதல்ல பக்கத்துல வந்து பேசினா தானடி பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு ஏதோ ஒன்னு சொல்ல முடியும். நானே அதெல்லாம் போய் சொல்ல முடியும். அதுவும் சரிதான். பட் அவ வந்து லவ் சொல்றதுக்குள்ள காலேஜ் முடிஞ்சு கல்யாணம் முடிஞ்சு லைஃப்ல செட்டில் ஆயிடுவோம் போலயே. இதுக்கு ஒரு ஐடியா பண்ணுவோமா? ஐடியாவா? ஏய், அதெல்லாம் வேணாண்டி, ஏதாவது பிரச்சனை ஆயிட போது. பிரச்சனை எல்லாம் ஒன்றும் ஆகாதுரி. நாளைக்கு வா, அவன் வரானா பார்க்கலாம். ஓகே சரி, நான் வைக்கிறேன். ஓ அவசரம் பொறுமைங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. தூங்கிட்டு வந்தவன
ஃபோன் போட்டு வர சொல்லிட்டு சும்மாவே உட்காந்துட்டு இருந்தா பொறுமையெல்லாம் இருக்க முடியாது. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல கார்த்திக். ஆமா, கொஞ்சம் கூட ரசனையே இல்லாம சொல்ற. இப்ப என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? இல்ல கார்த்திக், எங்க அம்மாவை மிஸ் பண்ணும் போதெல்லாம் நான் இங்க வருவேன். அது கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். சின்ன வயசுல அம்மா என்ன இங்கதான் கூட்டிட்டு வருவாங்க. அவங்களுக்கு ஏர்லி மார்னிங் சன்ரைஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஏய் ஸ்வேதா, என்னப்பா இங்க பாரு, என்னாச்சு? அம்மா உன் கூடவே தான் இருக்காங்க, எப்பவும் கூடவே தான் இருப்பாங்க. வருத்தப்படாத, நீ சந்தோஷமா இருந்தா தானே அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. ஹலோ. ஹலோ, சொல்லுடி. என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். யப்பா டேய் கடல. அப்புறம் என்ன, தூக்கம் வரலையா? நோ இல்ல. ஏ, உனக்கு தூக்கம் வருதா? இல்ல இல்ல, சும்மா தான் கேட்டேன், சொல்லு. அது சரி, கண்டிப்பா வரணுமா? ஹே, இவ்ளோ நேரம் உன்கிட்ட நான் என்ன பேசிட்டு இருந்த? நீ வரணும் தானே சொல்லிட்டு இருக்க? இல்ல, அங்க வந்தா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, ஓவரா கலைப்பாங்க, அதான் கேட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ உனக்கு இன்ட்ரோ பண்றதுக்காக தான் உன்னை கூப்பிடுறனே. அப்புறம் கலாய்ப்பாங்கன்னு சொன்னா எப்படி? அவங்கள நான் பாத்துக்கிறேன், நீ வா. சரி, வர விடு. சரி, அப்புறம் ஒரு சிகரெட் நிம்மதியா பண்ற? நான் வேற யாரோ நினைச்சு பயந்தே போயிட்டேன். மாமே நீயா? நான் கூட வாட நினைச்சு சிகரெட் எல்லாம் வேற அமிச்சுட்டேன் மாமே. சரி, இந்த நேரத்துல பக்கெட்டோட இங்க என்ன பண்ற? எவனுக்கும் பொறுப்பே இல்ல மாமே. மணி 5 ஆகுது, ஒருத்தர் கூட பாத்துட்டு அதுவும் தொருகல. அதான் மாமே வெயிட் பண்ணிக்கிறேன். 5 டேய், மணி 2:30 தான் ஆகுது. நான் சொல்றேன், டைமிங் தப்பா வச்சுக்கிறேன்பா. ஆமாண்டா மொக்க, எந்திரிச்சு போ. நீ என்ன பண்ணிக்கிற இங்க? அது ஒண்ணுல, போன் வந்துச்சு அதான். ஓ சரி, நீ போய் தூங்கு, விடிஞ்சது வந்து குளிச்சுக்கலாம். மாமி வந்துட்டேன், அப்படியே குளிச்சுட்டு போயிடுறேன். இனிமே தூக்கமே வர வராது. நீ போ, நான் பாத்துக்கிறேன். என்னமோ பண்ணி தொலை போ. சரி மாமி, போறேன், குளிச்சுட்டு வரேன், போ. எங்க போச்சு? நான் ஒரு ஒலியை வச்சேனே தேவ. சீ,